ஹலோ வணக்கம், குட் ஈவினிங். சொல்லுங்க மேடம். நாங்க சென்னை கார்பரேஷன்ல இருந்து பேசுறோங்க. சொல்லுங்க மேடம். ஆக்கிரமிப்புன்னு சொல்லி 9ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். என் கம்ப்ளைண்ட் சால்வ் பண்ணியாச்சுன்னு சொல்லி 21ஆம் தேதி நீங்க வந்து என் கம்ப்ளைண்ட் க்ளோஸ் பண்றீங்க. சென்னை அண்ணா டவர் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து திருமங்கலம் போற வழி வரைக்கும் இருக்க அந்த நடைமேடை பாதையில் வந்து சிறு சிறு கடைகளால ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. இதனால பொதுமக்கள் எல்லாருமே அந்த பாதையில நடந்து போக முடியாம கடும் அவதிக்கு உள்ளாயிருக்காங்க. இது குறித்து சமூக ஆர்வலர் முகமது கோஸ் வந்து மாநகராட்சி கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுத்திருக்காரு. அதுக்கு அவங்க வந்து சரியான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம, சரியான எந்த ஒரு பதிலுமே சொல்லாம கேஸ் வந்து க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். நாடு முழுவதுமே நகரமயமாதல் வேகமா நடைபெற்று வந்துட்டு இருக்கு. முக்கியமா நகரங்கள்ல மக்கள் தொகை வந்து அதிகரித்து கொண்டு வந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில நகர மக்கள், குறிப்பா உழைக்கும் மக்கள் ஏராளமான வாழ்வாதார பிரச்சனைகளை எதிர்நோக்கி சந்திச்சு வந்துட்டு இருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா சென்னை மாநகரத்துல பல மாநிலத்தவர்கள் தங்களோட வாழ்வாதாரத்துக்காக இங்க இடம்பெயர்ந்து வருவாங்க. அப்படி வந்தவங்களும் தங்களோட சொந்த ஊர்கள்ல இருந்துட்டு பணிக்காக இங்க வந்து தங்கி தங்களோட வேலைக்கு போறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இதனாலேயே சென்னை மாநகரம் வந்து ரொம்பவே பரபரப்பா இருந்துட்டு இருக்கும். சென்னையில நிறைய பகுதிகளில் மக்கள் வந்து நடந்து போறதுக்காக நடைமேடை அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த நடைமேடைகள் எல்லாமே சரியான வழியில மக்களுக்கு பயன்படுதா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியாதான் இப்ப வரைக்கும் இருந்து வந்துட்டு இருக்கு. அதன் ஒரு பகுதியாதான் அண்ணா மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து திருமங்கலம் போற வழியா இருக்க நடைமேடைகள் எல்லாமே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா கோரா ஃபுட் கோர்ட் அப்படிங்கிற ஒரு கடைக்கு எதிர்ப்புறமா இருக்கிற நடைமேடையில தான் நிறைய சிறு சிறு கடைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இது குறித்து சமூக ஆர்வலர் முகமது கோஸ்ங்கிறவரு 9ஆம் தேதி மாநகராட்சிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுத்திருந்தாரு. அந்த புகாரின் அடிப்படையில மாநகராட்சி நிர்வாகிகள் ஒரு சில பேர் அந்த இடத்துக்கு போய் ஆராய்ந்து பார்த்திருக்காங்க. அன்று ஒரு நாள் மட்டும் அந்த கடைகள் வந்து அகற்றப்பட்டிருக்கு. கடைகள் அகற்றப்பட்டு விட்டதாகவும் முகமது கோஸ்க்கு வந்து அவங்க தகவல் கொடுத்திருக்காங்க. இதன் அடிப்படையில முகமது கோஸ் அவர்களும் மறுநாள் அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அதே கடைகள் அதே இடத்துல மறுபடியும் இருந்திருக்கு. இதை தொடர்ந்து 21ஆம் தேதி உங்களோட புகாரின் அடிப்படையில கடைகள் எல்லாமே அகற்றப்பட்டு விட்டதாகவும், இதோட 21ஆம் தேதி இந்த கேஸ் வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு சமூக ஆர்வலர் முகமது கோஸ்க்கு வந்து தகவல் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் சந்தேகத்தின் அடிப்படையில அவர் அதே இடத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த கடைகள் அங்கேயேதான் இருந்துட்டு இருக்கு. எந்த ஒரு நடவடிக்கையுமே மாநகராட்சி இன்னும் எடுக்கலையா? அப்படி எடுத்திருந்தாலும் கூட இன்னும் இந்த கடைகள் இங்க இருப்பதற்கான காரணம் என்ன போன்ற பல கேள்விகளை அவர் முன்வைக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் சமூக ஆர்வலர் முகமது கோஸ் அவர்களும் மற்றும் ரூஸ்டர் நியூஸ் டீம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த கோரா ஃபுட் கோர்ட் இடத்துக்கு போய் ஆய்வு செஞ்சிருக்காங்க. இந்த கடை யார் இப்போ மறுபடியும் கொண்டாந்து வச்சது? இல்லை இல்லை, எடுக்க சொல்ல வேண்டாம், நீங்கள் எடுக்க சொல்ல வேண்டாம், நீங்கள் வாங்க. யார் எடுக்கிறது? இதுக்கு வாடகை வாங்குறீங்களா? வாடகை வாங்குறீங்களா அதுக்கு? என்னம்மா? சரி, வாடகை வாங்குறீங்களா இல்லையா? யாரோட கடை? ஃபுட் ஸ்ட்ரீட்டோட கடை. ஸோ இதுக்கு வாடகை வாங்குவீங்களா இல்லையா நீங்கள் சார்? இதை கடை எடுத்தா 2 நாள் முன்னாடி எடுத்தாங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணி எடுத்தாங்களா? மறுபடியும் எப்படி வச்சீங்க நீங்கள்? யாரோடு சார் இது? லைசன்ஸ் இருக்கா இந்த கடைக்கு? இங்கே வைக்கிறதுக்கு லைசன்ஸ் இருக்கா? இங்கே வைக்கிறதுக்கு லைசன்ஸ் இருக்கா? யார் சொன்னது உங்களுக்கு? அவரை கூப்பிடுங்க. இது 2 நாள் முன்னாடி எடுத்தாங்களா அந்த வண்டியை? எடுத்தாங்களா? கார்பரேஷன் கம்ப்ளைண்ட் இது, சரியா? இதை கிளியர் பண்ணாங்களா? மறுபடியும் யாரு கொண்டாந்து வைக்க சொன்னது? ஈவினிங் டைம் ஏன் ஈவினிங்? யாரோட? அவங்களோட ப்ராப்பர்ட்டி இல்லை சார் இது, அவங்களோட ப்ராப்பர்ட்டியே இல்லை. நீங்கள் இதுக்கு வாடகை கொடுக்குறீங்களா? எவ்வளோ வாடகை இதுக்கு? அமௌண்ட் ஆஃப் தி பர்சன்டேஜ் இல்லை எவ்வளோ? அதான் சார், அதான் மேனேஜ்மெண்ட்டில் தான் கேட்குறேன். மேனேஜ்மெண்ட்டில் தான் சார் கேட்குறோம். லாஸ்ட் ஒரு வர லாபத்தை அவங்களுக்கு கொடுக்குறீங்க? வர லாபத்தை கொடுக்குறது, வர்றதுலேருந்து ஒரு பர்சன்டேஜ் அங்கே கொடுக்குறீங்க அதானே? சரி,
சிவா அப்படியே அந்த சைட்ல இருந்து எடுத்துருங்க. சிவா அவர் டிஎம்க்கு ஃபோன் பண்ணுங்க, அவர் வரட்டும். அவர் நடைமேடைங்கிறது மக்களோட நலனுக்காக அவங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு பாதை அப்படின்னே சொல்லணும். ஆனா இந்த மாதிரி நடைமேடையில சிறு கடைகள் ஆக்கிரமிப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று பல கேள்விகளை முன்வைக்கின்றனர் சமூக ஆர்வலர் முகமது கோஸ். இதோட எல்லாமே எக்ஸ்ட்ரா ये आपको बिजली कहाँ से मिलती है? बिजली कहाँ से मिलती है आपको? ये इधर एडेंगे इंगे 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 इंदे इलेक्ट्रिसिटी एडेंगे इलेक्ट्रिसिटी एडेंगे. लाइसेंस है आपके पास? सुपरमार्केट के पास लाइसेंस है खाना बेचने का? है, मंगवाइए ज़रा. कितना कितना पैसा देते हैं आप इसका एक दिन का? यहाँ देखिए कितना पैसा देते हैं इसका. हाँ, तो सड़क पे कैसे दुकान लगाएंगे आप? दुकान के अंदर रखिए इसे. இந்த மாதிரி மக்கள் நடக்கும் நடைமேடை பாதையில ஏராளமான சிறு சிறு கடைகள் ஆக்கிரமிச்சு அங்கேயே குடியிருந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து மாநகராட்சி வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கு. இது அண்ணாநகர் பகுதியில மட்டும்தான் இருக்கானா? கண்டிப்பா கிடையாது. சென்னையில இருக்க எல்லா வந்து புறநகர் பகுதியிலுமே இந்த மாதிரியான சிறு சிறு கடைகள் மக்கள் நடந்து செல்லும் பாதையில அமைக்கப்பட்டு அதை ஆக்கிரமிச்சு இருந்துட்டு தான் இருக்கு. இது எல்லாத்தையுமே மாநகராட்சி கவனத்துல எடுத்துக்கணும். மக்கள் நடப்பதற்கு ஒரு சரியான வழிபாதை கூட இல்லாம இருக்கிறது மிகுந்த வருத்தத்தை அளிக்குதுன்னு அந்த பகுதியில இருக்க ஒரு சில பேரை தெரிவித்து. They also have an encroachment on the platform. Yes, you are right. Exactly, you are right. Because you see the Bangkok street food, the food are there. Everybody encroach the path. Because how the pedestrian people will walk or how the people will travel, they have to come to the road. It is not safe at all. Okay, please. That is also a real thing. I want to tell you that. குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் இந்த நடைபாதை குத்தகைக்கு விடப்பட்டதாங்கிற கேள்வியும் அவங்க முன்வைக்கிறாங்க. மக்கள் நடந்து போறதுக்கு ஒரு சரியான வழிபாதையை அமைச்சு தர வேண்டியது மாநகராட்சியோட கடமை. இதுக்கு அவங்க ஒரு சரியான ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு சரியான தீர்வு கொண்டு வரணுங்கிறதா அந்த பகுதி மக்களோட கோரிக்கையாவே இருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு த ரூஸ்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.